அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சேனலில் வந்து சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனுராதபுரத்தில் உள்ள வீடியோஸ் அனுராதபுரத்தில் உள்ள பொப்புலரான இடங்களை வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கொண்டிருக்கோம். அதில் இன்றைக்கு வந்து நான் எங்கே போகிறேன், இப்போ இந்த வீடியோவில் நான் என்னத்தை காட்டப்போகிறேன்னு சொன்னால், ருவன் வெலிசாயன்னு சொல்கிற ஒரு விகாரையை தான் நான் உங்களை காட்டப்போகிறேன். ருவன் வெலிசாய விகாரைக்கு தான் போய்கொண்டிருக்கேன். ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அனுராதபுரத்தில் இருக்கிற அனுராதபுரம் ட்ரவல் ப்ளாக் அடுத்த வந்து அனுராதபுரத்தில் இருக்கிற விகாரைகள் சம்மந்தமான வீடியோக்கள் ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் போய் பார்க்கலன்னு சொன்னால் இந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம ருவன்வெலிசெயாவுக்கு போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்கள் போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் எங்களோட சேனலில் வர்ற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உங்களோட சமூக வலைத்தளங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, நம்ம ருவன்வெலிசெயாவுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்கள் நிற்கிறாங்கன்னு. இன்றைக்கி லீவு நாளன்றதால் அன்றைக்கி புல் ஆக்களாக இருக்குது. இந்த ருவன்வெலிசெய வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் துட்டகை முனுன்ற அரசனால் கட்டப்பட்டது. இங்கே பாருங்கள் அப்படியே இந்த தூப்பியை சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட பௌத்த மதத்தை பிரதிபலிக்கிற அந்த கொடி தான் ஏற்றப்பட்டிருக்கும். அப்படியே இந்த விகாரையை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது 300 அடி உயரமும் 980 அடி சுற்றளவும் கொண்டதாக காணப்படுதாம். சரி, ஓகேங்க, நம்ம ருவன்வெலிசெய வந்து சுற்றி பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ருவன்வெலிசெயோட என்ட்ரன்ஸ் முன்பக்கம். என்னடா எல்லோரும் வீடியோவில் முதலாவது என்னடா முன்பக்கத்தை காட்டுவாங்க, நீ போகிற டைமில் காட்டுறான்னு சொல்லி பார்க்குறீங்களா என்னென்னு சொன்னால் வரும்போது என்ன வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இப்போ போகும்போது இப்போ நான் காட்டுறேன். சில பாருங்கள் முன்னுக்கு எவ்வளோ வழியாக இருக்குண்டு, ஜானை மாதிரி செதுக்கியிருக்காங்க அப்படியே மதில் ஃபுல்லாக. கனக பக்தர்கள் வர்றாங்க, அந்த பாருங்கள். ரைட், ஓகேங்க, இதிலேருந்து நாங்கள் கிளம்பி அடுத்ததாக வந்து தூபராமைய என்ற ஒரு விகாரையை தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நீங்கள் தூபராமையை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். What are you?